உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம இந்த பாரம்பரிய நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் கால்நடை வளர்ப்பை பற்றி தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு ரமேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாகவே வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக இருங்க அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு தேன் பூச்சி வளர்க்கறது, அதாவது வந்து தேனீக்கள் வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க, அவரோட பண்ணைக்குள்ளே போய் அவர் என்ன விதமான முறையில் வந்து அந்த தேனீக்களை வளர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர், நம்மளோட தேன் பண்ணை அமைஞ்சிருக்க இடம், இதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். நம்ம வந்து விஆர்கே ஃபார்ம்ஸு. நான் வந்து ரமேஷ் கிருஷ்ணன். சரிங்க. சேவூர் குட்டை ரோட்டில் நம்மளோட தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. அதாவது அவினாசியில் இருக்கிற சேவூர் குட்டக ரோட்டில் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. எத்தனை வருடமாக இந்த தேனீ வளர்ப்பில் இருக்கீங்க? நான் வந்து 1.5 வருஷமாக தேனீ வளர்த்துட்டு இருக்கிறேன். வளர்த்துட்டு பிரதர், இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா மரங்கள் இருக்குது, எல்லா வகையான தாவரங்கள் நம்ம வச்சுருக்கோம். அது போக வந்து கோழி வளர்த்திட்டு இருக்கோம், ஆடு வளர்த்திட்டு இருக்கோம், கூடவே வந்து தேன்பூச்சி வளர்த்திட்டு இருக்கோம். ஆமாங்க. பார்க்குறக்கே ஒரு ரம்மியமான சூழ்நிலையாக இருக்குது இங்கே. ரொம்ப நன்றிங்க பிரதர். இப்போது இதில் எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? விவசாயம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடினே பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. இப்போ ஆரம்பிச்சதில்லை, முன்னாடினே பண்ணிட்டு இருக்கனால அதில் ஒரு ஆர்வம் அப்படியே பிளட்ல இருக்குது. அது அப்படியே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஜீன்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமாங்க. சரி. நடுவுலதான் டெக்ஸ்டைல் மாறினாங்க. சரி. திருப்பி இதுக்கே வர வேண்டியதா போச்சு. வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ தேனீ வளர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பிசினஸ்ங்க. கண்டிப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா, சரி, ஒரு 4 வருஷத்துல தேனீ இல்லை அப்படின்னா, சரி, வந்து மனுஷனே இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மகரந்த சேர்க்கை. அதனால மட்டும்தான் வந்து மகரந்த சேர்க்கை பண்ண முடியும். பண்ண முடியும். ஆமாங்க. ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 20 செடிகள் போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. போகிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக போலன்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப இது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னை மரமே பார்த்தீங்கன்னா, சரி, தென்னை மரத்துக்கு, பாக்குக்கு, எல்லாத்துக்குமே வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. தேனினால. சரி சரி. ப்ரொடக்ஷன் ஓகே. ப்ரொடக்ஷன் அப்படி சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே 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 ஓகே. அதனால வந்து தேனி வளர்ப்பு வந்து மிகப்பெரிய நல்ல பிசினஸ். சரி. பிளஸ் வந்து நம்ம தோட்டத்துல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. சரி. ஃபுட், ஒரு இன்செக்ட் வந்து நமக்காக ஃபுட் சேகரிக்கிற ஒரே இன்செக்ட் வந்து தேனி மட்டும். தேனியா மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 100% உண்மைங்க. ஆமாங்க. பிரதர், இப்போ வீட்டு தேவைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு கமர்ஷியலாக கூட பண்ணலாம் இல்லைங்களா? தாராளமாக ஒரு வியாபார ரீதியாகவும் கூட நம்ம பண்ண முடியும். தாராளமாக பண்ணலாங்க. சரி பிரதர், இப்போ யாரெல்லாம் தேனீ வளர்த்தலாம், யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது? அதாவது வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் வில்லேஜில் நிறைய பேர் வளர்த்துறாங்க, சில பேர் டவுன்ஷிப்பில் வந்து வளர்த்த முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் நான் கேட்குறேன், யாரெல்லாம் வளர்த்தலாம், யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது? ப்ரோ, ஒரு வீட்டுக்கு ஒரு தேனீங்கிறது, தேனீ பாக்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சரி, இப்போ தேனீ வளர வளர உங்களுக்கு செடி கொடிகள் எல்லாம் அதிகமாயிட்டே போகும். அதிகமாயிட்டே எல்லாமே வந்து செடி கொடிகள் அழிக்கிற நிலைமையில் இருக்கிறோம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய அந்த மாதிரி நம்ம கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போயிட்டோம். சிட்டி போனாவே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீடு கட்டும் போது எல்லா செடி கொடிகளும் அழிக்கிறோம். அதை வந்து நம்ம இப்போ ரிவர்ஸ் சைக்கிளாக பார்க்கும்போது, சரி, தேனி வீட்டுக்கு வீடு வளர்த்துறோம்னா இருக்கிற ஸ்பேஸில் நம்ம நிறைய செடிகள் வளர்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக வந்து அதிக செடிகள் உற்பத்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அருமையாக சொன்னீங்க பிரதர், அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம தேன் பூச்சிகளை பார்க்கலாங்களா? தேன் பூச்சி பார்க்கலாம். வாங்க.
பிரதர், இப்போ இங்கே இருக்க முதல் பெட்டி பார்க்கலாங்களா? ஆ, முதல் பெட்டி பார்க்கலாங்க ப்ரோ. சரி சரி. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக டோர். ஓகே. இதில் தான் வந்து தேனீகள் எல்லாம் வெளியே போய் தேனீ சேமித்து உள்ளகரித்து கொண்டு வர இடம் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டியிலும் இந்த கேப் இருக்கும். இந்த கேப் தான் வெளியே போயிட்டு உள்ளே வரக்கான. சரி சரி. இந்த கேப்புங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. இந்த கேப் மூலமாக தான் தேனீக்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வரது. ஆமாங்க. காலையில் 5-6 மணிக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாமே உள்ளே வந்துடும். எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகே. இப்போ இதில் எத்தனை அறைகள் இருக்குங்க இந்த பெட்டியில்? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிவிஷனு. சரி. கீழே 6 மேலே 5 வச்சுருப்போம். ஓகே ஓகே ஓகே. அந்த இது சரி. கீழே 6 வந்து அதுக்கான தேவைக்கு. ஓகே ஓகே. அதுக்கான தேனி சேவைக்கு. அந்த தேன் வந்து உணவுக்காக. அதோட உணவுக்காக. ஓகே. மேலே வந்து நமக்காக. நமக்காக. ஓகே. அது எக்ஸஸ் வந்து மேலே வந்து கொண்டு வந்து கொடுத்துறோம் நமக்கு. சரி சரி சரி. ஆமாங்க. இப்போ இதில் இந்த சேம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த ராணி தேனி இருக்கக்கூடியது, அது எந்த இடத்துல வருது பிரதர்? அந்த பெட்டியில் வந்து இதுக்குள்ளே இருக்கும். சரி. நம்ம வந்து அந்த சேம்பருங்கிறது அந்த 6 சேம்பருக்குள்ளே எதுக்கு நல்லா இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரி. பார்த்துக்கலாம். பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது சரி ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பண்ணுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா தே நம்ம பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம். இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் வந்து நம்ம இதில் வந்து சுகர் தண்ணி ஊற்றுவோம். ஓ ஓகே. அது ஏன் ரெய்னி சீசன் நமக்கு ஊற்றுனா, ரெய்னி சீசனில் உங்களுக்கு வெளியே போகிறது கஷ்டம். ஆமாம். அதனால நம்ம வந்து ஃபுட்டாக நம்ம கொடுக்குறோம். சரி. ஆனால் இந்த சுகரே வந்து ஹனியாக கன்வெர்ட் ஆகிக்கும். கன்வெர்ட்டாக மாறிடும். அதோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து சரி கன்வெர்ட் பண்ணிக்காத. ஓகே ஓகே. எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தேனை வந்து சேகரிப்பீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சேகரிக்க இல்லை ப்ரோ. ஆனால் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சேகரிக்கலாம். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது மேலே. ஓகே ஓகே ஓகே. தேனி மேலே வந்து நமக்கு தேவையானது. தேவையானது. கீழே வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டு. எப்பவுமே கீழே தான் ராணி தேனி இருக்கும். ஓ, ராணி தேனி வந்து கீழே தான் இருக்கும். கீழே தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா சரி அதுக்குள்ளேயே வந்து நிறைய டிவிஷன் இருக்குது. சரி ப்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர்ஸ். ஓகே. அவங்க வந்து இந்த இது கட்டுறது, அந்த கூட்டை உருவாக்குறவங்க. சரிங்க. அப்புறம் வந்து வெளியே போயிட்டு வரவங்க. ஓ ஓகே ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கலெக்டர்ஸ் சொல்லுவாங்க. கலெக்டர்ஸ். ஹனி கலெக்டர்ஸ். ஹனி கலெக்டர்ஸ். ஆமாங்க. ஓகே. அவங்க வந்து போயிட்டு ஹனி கலெக்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. சரி. அப்புறம் கீழே வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இந்த தட்டில். ஓகே ஓகேங்க. என்னன்னா இங்கே நம்ம வந்து 3 பெட்டி வச்சிருக்கோம். பெட்டிகள் அமைச்சிருக்கோம். அந்த வேற பெட்டியிலிருந்து ஒரு ராணி தேனி ஒரு தேனி வந்தாலுமே ஓகேங்க அது வந்து கொன்றும். ஓ, அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இங்க இருக்கிறது மட்டும்தான் இங்கே வரும். சரி சரிங்க. மற்ற இதுல இருந்து வந்தாலுமே அவங்க சாகடிச்சிருவாங்க. ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கேன். சேம்பர்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைங்களா? ஆமாங்க. சரி. ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு வந்து 300-500 முட்டை இடுங்க. 500 முட்டைகள் இடும். சரி. அது ராணியோட வேலையே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இடுறது மட்டும்தான் அதோட வேலை. பெருக்கிறதுக்காக மட்டும்தான். ஆமாம் ஆமாம். சரி சரி. அந்த ஒரு ராணி தேனிக்காக தான் இத்தனை தேனிகள் வேலை செய்யுது. கரெக்டுங்க. உண்மைதானுங்க. இப்போ என்னன்னா சரி நார்மலாக தான் வந்து ராணி தேனி வந்து வரும். சரிங்க. ராயல் ஜெல்லின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதுக்குள்ள. சரி சரி. அது வந்து அது கொடுத்தாங்கன்னா சரிங்க 7 நாளைக்கு அதுக்குள்ளே இருந்துச்சா ராணி தேனியாக மாறிடும். ஓ ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அது எப்பவுமே 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். நார்மல் தேனியோட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இதில் அந்த வெள்ளையான அமைப்பு தெரியுது இல்லைங்களா, அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? இது ஆக்சுவலாக வெள்ளையானது வந்து சரி ஹனி வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுதுங்க.
ஓ அணியை வந்து உள்ள வச்சு பேக் பண்ணிருக்காங்க. பேக் பண்ணிருக்காங்க அவ்வளவு. ஓகே 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 ஓகே. ஆமாங்க. இப்போ அணி வந்து இதுல நிரம்பி இருக்குங்களா ஃபுல்லா? ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா நிரம்பி இருக்கு. மேல ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நிரம்பி இருக்கு. முக்கால்வாசி நிரம்பி இருக்கு. சரி. இது முழுக்கவே வந்து ஹனியால வந்து பேக் பண்ணப்பட்டது இருக்கு இல்லையா? ஃபுல்லாவே வந்து அந்த மெழுகு மாதிரி ஒரு இதை வச்சு மூடி இருக்கீங்க. ஆமாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி ராணி தேனியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் பெருசா இருக்கும், சைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணுங்க. சரிங்க. நீங்க பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இங்க உள்ள இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது வந்து ஆக்சுவலா ராணி தேனி வர்றதுக்காக கிளீன் பண்ணது. ஓ, அது கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஓ, சரி சரி சரி. ஆமாங்க. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15,000 இன்செக்ட் இருக்கும். ஓ, 15,000 வரைக்கும் இருக்கும் ஒரு பாக்ஸில்? ஆமாம் ஆமாம், பெரிய விஷயம் தாங்க. ஆமாங்க. அதனால தான் தேனி கண்டா எல்லாரும் பயப்படுறாங்க இல்லைங்களா? ஒரு 15,000ங்கிறது ஒரு பெரிய படை மாதிரி. ஆமாம் ஆமாங்க, கண்டிப்பாக. சரி சரி. இது நமக்கு இது ஆக்சுவலாக கம்யூனிகேட்டர் ஒன்று இருப்பாங்க. சரிங்க. கம்யூனிகேட்டர் எதுக்குன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரெண்டு ராணி தேனி ஆயிட்டாங்க. சரிங்க. அப்படின்ட்டாங்கன்னா சரி, இந்த கம்யூனிகேட்டர் போய் வெளியே போயிட்டு ஓகேங்க கரெக்டான இடம் தேடும். ஓ, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த ராணி தேனிக்காக? ஆமா. ஓகே ஓகே. ஒரு கூட்ல ஒரு ராணி தேனி தான், ஒரு 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 ராணி தேனி மட்டும் தான் இருக்கும். சரிங்க பிரதர். அது இன்னும் அதிகமாயிருச்சுன்னா அது 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 ஒரு புது இடத்தை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1,000-2,000 பூச்சிகள் எடுத்துட்டு சரி இன்னொரு இடத்துக்கு போயிரும். ஓ, ஒரு செக்ரிகேஷன் நடக்குது அங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி, கண்டிப்பா. சிறப்பு. இப்போ இதுல ராணி தேனி இல்ல இல்லீங்களா? ராணி தேனி கூட எப்பவுமே வந்து 5 பேர் இருப்பாங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா அது முட்டையிடும் போது சரி அதோட தலையை வந்து காம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது டயர்டாயிட்டே இருக்கும். ஓ, ஒரு முட்டையிடும் போது டயர்ட் ஆகும் போது சரி அதோட தலையை வந்து நீவிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூல் பண்றாங்க. சரி சரி சரிங்க. இது மூணாவது சேம்பர் இல்லைங்களா? மூணாவது சேம்பர். ஒரு பாக்ஸில் மொத்தம் எத்தனை சேம்பர் இருக்குன்னு சொல்லி? 11ங்க. 11 இருக்கு. 11 சார். தேனின்னா சுறுசுறுப்புங்கிறது சும்மா சொல்லலை இல்லைங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. 24 மணி நேரமும் ஒரு ஆக்டிவ்னஸோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம். ஆமாம். இந்த கூட்டத்திலையும் ராணி தேனியை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? தாராளமாக கண்டுபிடிக்கலாங்க. ட்ரைனிங் மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஆனால் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு, ஓ, இதான் ராணின்னு தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிடலாம். சரி. ஃபைனலாக அந்த ராணி தேனி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க. ஆமாம் பிரதர். இல்லை, நான் எதேச்சியாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு நான் பார்க்கும்போது அது சடனாக நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. இங்கே சைடில் இருக்குது, அந்த பக்கம் போய் சந்தோஷம் வந்துட்டாங்க. இதோ அந்த சைடில் இடைப்பட்ட கேப்பில் இருக்காங்க அவங்க. ஆமாம், இதோ வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. அதான் ப்ரோ, இப்போ உள்ள வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கிறது வந்து முட்டைகள்னு எடுத்துக்கலாங்களா? முட்டைகள். ஆமா, அந்த ஒயிட் கலர்ல கரெக்ட் சின்னதா இருக்கக்கூடியது முட்டைகள். இங்க இங்க தெரியுதுங்களா ராணி போறாங்க? ஆ, தெரியுது தெரியுதுங்க. உள்ளதோட நடுவுல தனிச்சு தெரியறாங்க இல்லையா? கண்டிப்பா தெரியுவாங்க. கண்டிப்பா அவங்க அந்த கூட்டத்துல போய் மறைய தான் பாக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, ஷேடோக்கு எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. ராணி ராணி தானங்க ப்ரோ? கண்டிப்பா பிரதர், ராணி என்றைக்குமே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஆமாங்க. அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, ஆமாங்க, ராணிக்கான ஒரு ஸ்பெஷல் எப்பவுமே இருக்குது.
பிரதர், இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து தேனை வந்து சேகரிப்பேங்க? இது என்ன மெத்தடில் நம்ம செய்கிறோம் ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரி, சம்மர் டைமில் இது வந்து சேகரிச்சுக்கும், சம்மரில் சேகரிச்சுக்கும். ஆமாம், ரெய்னி சீசனில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அது யூஸ் பண்ணிக்கும். ரெய்னி சீசனில் நம்ம எடுக்கிறது வந்து அதுக்கு கெடுதல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம். அதோட ஃபுட்டை வந்து நம்ம திருடுறதா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாம். அதனால் நம்ம சம்மர் சீசனில் எவ்வளோ, அந்த ஆறு மாதம் சரிங்க, அதாவது வந்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு இல்லை ப்ரோ. சரிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்க, சுற்றி இருக்கிற ஃப்ளவர்ஸு, ஆ ஓகே, சுற்றி இருக்கிற செடிகள் மூலயமா இது எவ்வளோ அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் ஆக்சுவலாக அதுதான் ஓகே ஓகே அது மூலமாக தான் நம்ம வந்து தேனை சேகரிக்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா குறிப்பிட்ட இத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா சில நேரங்களில் தேனே இல்லாமல் கூட இருக்கலாம். கரெக்ட். சில நேரம் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானது பத்து நாளே வந்துடும். சரி. ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே பிரதர், இப்போ இந்த தேனோட மருத்துவ பயன்கள்னால் என்னென்ன சொல்லலாம் ப்ரோ? தேனோட மருத்துவ பயன்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து சரி, நம்ம கேன்சர் க்யூர் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஆமாம், காஸ்மெட்டிக்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ், அதுலேருந்து வர வேக்ஸை வந்து சரி நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே. நிறைய அதுலேருந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே போல் கண் ப்யூரான ஒரு தேன் எடுத்து சரி கண்ணில் இப்போ விடுறாங்க. ஓ, கண்ணில் வந்து ஒரு டிராப் விட்டாங்கன்னா சரி நல்ல ப்யூர் ஆகுது. ஓகே. கண் வந்து ரொம்பவே நல்லா ப்யூர் ஆகுது. நல்லாவே ப்யூர் ஆகுது. அதை நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் நான். சரி. ஆமாங்க. அதாவது உலகத்திலேயே வந்து கலப்படம் பண்ணாத ஒரு பொருள் அப்படின்னா தேனு சொல்லலாம். அதாவது வந்து தேனி எடுக்கிற தேனை சொல்லலாம். கரெக்ட். நம்ம ஆளுகை வந்து அதுலேயும் கலப்படத்தை கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா? மக்கள் வந்து கலப்பட தேன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. பட் ஒரு ப்யூரிட்டி அப்படின்னா அந்த ஹனியில் இருக்கு. ஹனியில தான். சரி பிரதர். இப்போ அதே போல சரி தேனி கொற்றக்கு ஓகே கொற்றதே வந்து இப்போ மெடிசனாக இருக்கு. சரி. நிறைய இது க்யூர் ஆகுது, எதிர்ப்பு சக்திகள் நிறைய நமக்கு வந்து வருது. ஓகே. இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா தேனி கொற்றக்குனே ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். உண்மைதான், உண்மைதான். ஹாஸ்பிட்டலுக்கு அதில் நிறைய பேர், அதாவது அப்பாயின்மெண்ட், ஒரு மாசம் அப்பாயின்மெண்ட் போடுங்களாம் அதுக்கு. ஓ, அது ஒரு தெரபியாவே வச்சிருக்காங்க தேனி கொட்டுறது. ஆமாங்க. நம்மளாம் பாத்தீங்க ஈஸியா கொட்டு வாங்கிக்கிறோம், லக்கியா இருக்கிறோம் நம்ம. இப்ப கூட உங்களை ஒண்ணு கடிச்சிருக்கு முகத்துல, வீக்கம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. ஓகே ஓகே. தேன் இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பியூரான தேன் அப்படின்னா என்ன விலைக்கு நம்ம விற்க முடியும், அதோட மார்க்கெட் எப்படி இருக்குங்க? தேனி பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து மல்டி ஃப்ளவர். சரி. எல்லா இடத்துலையும் போறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வகையா இருக்கு. இது வந்து மல்டி ஃப்ளவரு. சரி. அதுலயே வந்து மலை தேன் இருக்கு, கொம்பு தேன். கொம்பு தேன். மலை தேன் வந்து நம்ம நார்மலா இங்க பெட்டியோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்காக 2-3 கொட்டுகளை எல்லாம் வாங்கி நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க, சிரமத்துக்கு இடையில சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க பிரதர். இப்போ அந்த தேனீக்களை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? கமர்ஷியலாக வந்து நம்ம அதை வேல்யூ ஆடடாக ஏதாவது பண்ணுறோமா? ஆமாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம தேன் நெல்லி பண்ணிட்டு இருக்கோங்க. தேன் நெல்லி பண்ணுறோம். ஆமாம். திருப்பூர் ஃபுல்லாக விஆர்கே ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேரில் சரி ஃபால்ஷி ட்ராப் பண்ணி வரும். ஓகே. அதை நம்ம ஃபுல்லாக திருப்பூர் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சப்ளை கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி. இது நம்ம கமர்ஷியலா தேன்ங்கிறது தனியாக நம்ம விற்கிறது இல்லை. ஓகே. ஏன் அப்படின்னா நம்ம தேன் நிலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அதை வந்து வேல்யூ ஆடடா நீங்க சேல் பண்றீங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதுலயே நெல்லி, அதாவது நெல்லிலே வந்து மசாலா கேண்டி, அதுல வந்து சால்டடு. ஓ ஆமாங்க. அதுல வித்தியாச வித்தியாசமான பேரைகள்லாம் இருக்குது. மூணு ஃபிளேவர் பண்ணிட்டு இருக்கோம் நெல்லிலேயே. சரிங்க பிரதர். ஆமாங்க. சரி. அதுதான் இப்போ திருப்பூர் ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. இப்போ இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாராவது வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே கொடுக்கக்கூடிய உங்கள் தொடர்பு என்ன காண்டாக்ட் பண்ணால் அவங்க வாங்கிக்கலாம் இல்லைங்களா? தாராளமாக வாங்கிக்கலாங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். சரி பிரதர். ஆமாங்க. இப்போ இந்த தேன் நெல்லி என்ன விலை விவரம் பற்றி ஏதாவது சொல்ல முடியுங்களா? பீஸ் வந்து 10 ரூபாய்ங்க. ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய்ங்கிற பேர். ஆமாங்க. சரி சரி. ஹோல்சேலுக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓ, ஹோல்சேல்னால உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி. சிறப்பா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. அதே போல ட்ரெய்னிங் அப்படின்னு, அதாவது வந்து பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வந்து வீட்டுக்கு ஒன்று நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சரி. அது வந்து ட்ரெய்னிங் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா 6ஆம் தேதி
எவ்ரி மந்த் 6ஆம் தேதி அக்ரி யூனிவர்சிட்டியில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சப்போஸ் 6ஆம் தேதி சண்டே ஆச்சுன்னா 7th அன்னைக்கு கொடுப்பாங்க. 7th அன்னைக்கு கொடுப்பாங்க, மண்டே அன்னைக்கு கொடுப்பாங்க. ஆமாங்க, நான் நினைக்கிறேன் 500 ரூபா நினைக்கிறேன் அந்த ஃபீஸ். ஓகே ஓகே, அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பயிற்சி முகாம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, சிறப்பான முறையில நம்ம இன்னும் சிறப்பாகவே அதை பண்ணலாம். ஆமா ஆமா ஆமாங்க. சரி பிரதர், இப்போ இந்த புதுசா வந்து தேன்பூச்சி வளர்க்கணும், இதை வந்து ஒரு கமர்ஷியலா அதாவது ஒரு தொழில் ரீதியா பண்ணணும் அப்படின்னு நினச்சி யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நான் என்ன சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சிட்டிங்கன்னா அவங்களே வந்து எங்கெங்கே பெட்டு விற்குது, ஓகே, எவ்வளோ விலை விவரங்கள் எல்லாமே அவங்களே அவங்களே சொல்லிடுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க. சரி, அதை வந்து எப்படி எடுக்கலாம், சரி, யார்கிட்ட விற்கலாம், ஓ, முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. சரிங்க, என்னன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட தேன் சப்ளை பண்ணாலே நமக்கு எடுக்கிறது அதாவது சப்ளை பண்ண முடியாது, சப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே போல உங்களுக்கு வாங்குறவங்க பையர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஒரு தரமான தேனை கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருக்கும், தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரிங்க பிரதர், சரிங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு 1/2 ஏக்கரா வச்சு கூட நம்ம தாராளமா பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆமா ஆமாங்க, சரிங்க சரிங்க. சுத்தி வந்து யாரும் மருந்து அடிக்காம இருக்கணும். ஓ, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயன உரங்கள் அந்த மாதிரி உபயோகப்படுத்தாம இருக்கணும். இருக்கணும், சரிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்துல நம்ம எல்லாமே ஆர்கானிக்கா பண்ணிட்டோம்னா சரிங்க, தாராளமா இது வந்து நல்ல ப்ரொடக்ஷன் தரும், நல்ல ஈல்டு தரும், சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். சரிங்க பிரதர், சரி. ஆமாங்க பிரதர், இவ்வளவு நேரம் இந்த தேனி வளர்ப்பை பத்தி ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் அதாவது எளிதில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்கள் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட பண்ணை மேலும் மேலும் வளர எங்கள் பண்ணைக்காரன் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எப்போ வேணால் எனக்கு கூப்பிடுங்க. சரி, ஐ எம் அவைலபிள் ஆல்வேஸ். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன மாதிரி தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கிருக்கு, நம்மளும் வந்து நம்மளை பழக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.